ஹலோ எவ்ரிவன், நம்ம நன்றேசை எபிசோடில் கடவுள் நாம் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கார், நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு ஒரு கதை சொல்லலாமா? கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா வீடியோஸுக்கும் கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அழகாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத போட்டுன்னு வரீங்க. ஒவ்வொருத்தரோட வியூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நிறைய சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது கதைக்கு போகலாம். ஒரு அம்மா தன் குழந்தைய கையில் வச்சுட்டு வெளியில் வாசலில் வேடிக்கை பார்த்துட்டுருந்தாங்க. அப்போது ஒரு பெக்கர் வந்தாரோ. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன் குழந்தை கையில் கொஞ்சம் அரிசியை கொடுத்து அந்த பெக்கருக்கு போட சொன்னாங்களாம். இதை பார்த்துட்டு இந்த பக்கத்து வீட்டு அம்மா அதே மாதிரி தன் குழந்தையை கூப்பிட்டு அந்த பெக்கருக்கு போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்களாம். ரொம்ப வருஷம் கழித்து அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் முதல்ல அரிசியை குழந்தைங்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போனாங்களாம். ரெண்டாவது அரிசியை கொடுத்து போட சொன்னவங்க நரகத்துக்கு போனாங்களாம். அந்த ரெண்டாவதாக போன அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தானம் பண்ணோம், அப்புறம் எப்படி அவங்களுக்கு சொர்க்கம் நம்மளுக்கு நரகம் அப்படின்னு. என்ன உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கா அது எப்படின்னு? ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், வேணா யோசிங்களேன். அந்த யோசிக்கிற டயத்தில் யோசித்த பதிலை கூட கமெண்ட் செக்ஷனில் போடலாம். என்ன யோசிச்சாச்சா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பதிலை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க தானே? சரி, அப்போது வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அந்த அம்மா அங்கிருந்தவங்கிட்ட காரணம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? பீப்புள் வாட்ச் யுவர் ஆக்ஷன் பட் காட் வாட்சஸ் யுவர் இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல கொடுத்த அம்மா தன் குழந்தை கையால் கொடுத்தா அதுக்கு பலன் கிடைக்கும், நல்லது செய்கிற பழக்கம் தன்னோட குழந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை போட சொல்லி சொன்னாங்க. சின்னதுலேருந்தே பழகினா தானே எல்லா நல்லா பழக்கமும் வரும். அதனால் அதே ரெண்டாவதாக கொடுத்த அம்மா நினச்ச நினப்பு என்ன தெரியுமா? குழந்தை கையால் கொடுக்கும்போது அரிசி கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சொன்னாராம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் இறைவன் அதை நாம் என்ன எண்ணத்தோடு செய்கிறோம், நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறார். அதனால் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு அடுத்தவங்க நம்மளை பாராட்டலை, எதையுமே அடுத்தவங்க துளி கூட நம்மளை உயர்வாக சொல்லலை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை திட்டுறதுனாலையோ பாராட்டுறதுனாலையோ எந்த பயனும் இல்லை. நம்மளை பாராட்ட வேண்டிய ஒரே ஆள் யார் தெரியுமா? கடவுள். அவர்னால் மட்டும்தான் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும், அதுக்கான பலனை கொடுக்க முடியும். அதனால தான் பகவத்கீதையில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதை செய்ய நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு. இதே மாதிரி நியூட்டன் சொன்ன தேர்ட் லா, அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதி உங்களுக்கு தெரியுமா? அது கூட இந்த மாதிரியான அர்த்தம்தான். நியூட்டன் தேர்ட் லா கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் போடலாம், எழுதிட்டு கூட வரலாம். அதுதான் இன்னித்துக்கான டாஸ்க். அதோட உங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச சாமியை ரெகுலராகவும் கும்பிடலாம். கண்டிப்பாக நல்லது பண்ணும்போது நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லார் மனசுலையும் பதிய வச்சுக்கலாம். பண்ணலாமா? தேங்க்யூ.